அடிப்படை உறுப்பினராக இருந்தால் தான் அதிமுகவாக இருக்க முடியுமா? இப்போ நான் வந்து எம்ஜிஆர் வாழ்வேங்கிறேன், ஜெயக்குமார் உள்ள தள்ளி வரேன், நீ அடிப்படை உறுப்பினராக இல்லை எப்படி எம்ஜிஆர் வாழ்க்கைன்னு சொன்னேன். என்னங்க இது காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்களா எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கெல்லாம் காப்பிரைட்டு? யார் இதை பயன்படுத்தினால் சட்டப்படி குற்றவாளின்னு சொல்கிறாங்க ஜெயக்குமார். உறுப்பினர் இல்லை, ஒன்றுமே கிடையாது, டம்மி. அப்புறம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்னது இங்கே 10,000 பேர் பின்னாடி ஓடிடுறான், என்னத்துங்க அவ்வளோ பெரிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒன்றுமே இல்லையா ஜெயக்குமார், ஒன்றுமே இல்லையாப்பா. நீ போனால் வருவானா இத்தனை பேர்? ஏம்மா இவங்களே சம்பாரிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், இவங்களே வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும், இவங்களே மந்திரியாக இருக்கணும், இவங்களையெல்லாம் கொண்டு உட்கார வச்சு அந்தம்மா வரக்கூடாது, விட்டு கொடுத்துட்டு போயிடணும். சசிகலா வேறு வீட்டுக்கே போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஐயோ அந்த பெரிதாகும். சசிகலா நிலையை பார்த்தா அழுகை வருகிறது. அதாவது எவ்வளோ ஒழிஞ்சாங்க அழிஞ்சாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, 3 மாதமாக 4 மாதமாக தான், அவ்வளோதான் வந்தாச்சு. ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. அதிமுகவுக்கு ஆரம்பித்து வந்த ஒரு மலையாளி, அதை தொடர்ந்து அதை அனுபவித்து சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்த ஒரு கன்னடக்காரி, தமிழர்களே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இயக்கம் வந்து அதிமுக. திமுகவுக்கு ஒரு பெரிய சோதனையெல்லாம் வந்து கட்சி ரெண்டாக பிறந்த போது எம்ஜிஆர் அதிமுகன்னு ஆரம்பித்தார். அதிமுகன்னு ஆரம்பித்த போது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இவர் காங்கிரஸில் கொண்டு போய் சேர்த்திடுவார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணார், நானே தலைவன், இது திராவிட இயக்கம் தான்ட்டார். இந்திரா காந்தி ஏமாந்து போனாங்க. முதல்ல அண்ணாமலை இந்த எஸ் வி சேகர் மாதிரி ஆளெல்லாம் வெளிப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு பார்க்க சொல்லுங்கள். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் நோக்கரும் டாக்டருமான திரு காந்தராஜ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் சார் சசிகலா அவர்கள் தொடர்ந்து ஆடியோ வெளியிட்டிருந்தாங்க, தொண்டர்களை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் திரு மதுசூதனன் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, அரசியல் நகர்வு அப்படின்னு பார்க்கணுமா, அக்கறை அப்படின்னு பார்க்கணுமா? அக்கறை அரசியல் தான் முக்காவாசி. மதுசூதனன் இன்றைக்கும் அவைத்தலைவராக அவர் தான் இருக்கார் நினைக்கிறேன், கரெக்டாக. ஏன்னா அவைத்தலைவர்னும் போது அவருடைய கையெழுத்து அவருடைய அங்கீகாரம்லாம் நிறைய தேவை. எப்படி நம்ம இந்திய ஜனாதிபதி ஒரு டம்மியாக இருந்தாலும் அவர் கையெழுத்து மிக முக்கியமானது, அதே மாதிரி அவைத்தலைவருங்கிற முறையில் அதிமுகவினுடைய நடவடிக்கைகளுக்கு மதுசூதனனுடைய அங்கீகாரம் முக்கியமானது. அதனால தான் சசிகலா வந்து தனக்கு அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவைத்தலைவரை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு கட்சியில் எனக்கு அதிகாரமும் செல்வாக்கும் இருக்குது, உரிமை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அதனால் அரசியல் நோக்கம்தான். கூடவே பழக்கத்து தோஷத்தில் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் மதுசூதனன் தான் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக நின்றவர், ஜேபிஆர் ஆரம்பிக்கு சப்போர்ட்டாக நின்றவர், ரெண்டு பேர் தான் அன்றைக்கி வந்து தாதாக்கள், ரெண்டு தாதாக்கள். மதுசூதனை வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா சப்போர்ட்டு, ஜேபிஆர் வந்து முழுக்க முழுக்க ஆரம்பி சப்போர்ட்டு, அப்படி இருந்தாங்க, ரெண்டு பேரும் போட்டியாக இருந்தாங்க. அந்த அதனால் வந்து இவங்களுக்கு மதுசூதன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, அதனால் அது ஒரு காரணமாக இருக்கும். அரசியல் மெயின் வந்து முக்கியம் வந்து அரசியல், கூடவே அந்த சாஃப்ட் கார்னர் தான் அந்த அனுதாபம் பார்க்கணுங்கிற ஒரு அக்கறை ரெண்டு பேர். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா போகிற நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் இருக்கும்போதே போகணும் அப்படிங்கிறத சசிகலா முடிவு பண்ணுறாங்களா, என்ன சொல்ல வராங்க? அது தெரியல, அது காக்க உட்கார பணம் போல விழுந்த கதையாக இருக்கலாம். அது அவங்க புறப்படுற நேரத்தில் அவங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் அவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குமா, அந்த டைமில் தான் யாருமே போக முடியும். இவர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் படுத்திருக்கிறாருங்கிறாங்க, ஐசிசியில் இருக்கிறாரா ஐஎம்சியில் இருக்காரா தெரியல. அப்படி இருக்கும்போது விசிட்டர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்டடாக தான் அலோவ் பண்ணாங்க. அந்த விசிட்டர்ஸ் டைமில் போகலாம் நினச்சி இவங்களும் கிளம்பியிருப்பாங்க, எடப்பாடியும் கிளம்பியிருப்பார். அது பாருங்கள், இது வந்து அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பல்வேறு யுகங்களுக்கு இடம் கொடுக்குற வகையில் இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. நல்லது தான், அவர் பழனிசாமிக்கு ஒரு விளம்பரம், இந்த மாளுக்கு ஒரு விளம்பரம், நிறைய பேசு பொருள் ஆகிட்டாங்கல்ல, இப்போ டாப்பிக்கே ஹாட் டாப்பிக்காக மாறிடுச்சு இல்லை, அவ்வளோதான். இதில் வந்து நான் பெருசாக பிளான் பண்ணிட்டு போனாங்கங்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன். இப்போ இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் அந்த சைனிங் அத்தாரிட்டி வந்து மதுசூதனன், பன்னீர்செல்வம், செம்மலை போன்றவர்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்? இதில் மதுசூதனை வந்து சசிகலா கிட்ட போனார்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அவர் முதல்லருந்தே அவங்க உள்ளே இருந்தவர். நான் ஏன்னா ஒரு தடவை வந்து ஜெயலலிதாவை சந்திக்க போன போது நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே சொல்லாமல் உள்ளே வந்து நுழைஞ்சவர் வந்து மதுசூதனன். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அப்படி வரவே முடியாதுங்க. அவங்க உட்காந்து அந்த வரவேற்பறையில் உட்காந்து பேசும்போது வேறு யாருமே உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி ஒரு இது.
அந்த நேரத்தில் உள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்துட்டு, காந்தி நீங்கள் உட்காந்துருக்கியா அப்படி, என்ன நல்ல பழக்கம், காந்தி உட்காந்துருக்கியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. இந்த இவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க, நான் அப்புறம் வரமாட்டு போயிட்டார். அது மாதிரி வரக்கூடிய அளவுக்கு உரிமை உள்ளவராக மதுசூதன் இருந்தார். அதனால் அவர் வந்து நலம் பெற்று வெளியே வந்தாக்கா அவர் சசிகலாவை ஆதரிச்சாரும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஐயா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செல்வாக்கையும் இதையும் வந்து மத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது வந்து உணர்ந்தார்னா லாபகரமாக இருக்கிறது எங்கேன்னு போகணுன்னாக்கா, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பா பழனிசாமி கிட்ட போகிறது தான் உங்களுக்கு சேஃபு. சசிகலாவுக்கு பிஜேபியினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிற வரையிலும் சசிகலா நம்பி தான். அதுபோல் நம்ம சசிகலாவை வந்து கணக்கில் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பன்னீர்செல்வம் தொடர்ந்து எதுவுமே பேசுறது இல்லை, ஆர்ஷாவும் அவங்களுக்கு நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, அவர் என்ன மனநிலை? அவர் கழுவுன மீனில் நழுவுன மீனாக இருக்கார். தன்னை ஜாக்கிரதைப்படுத்திக்க பார்க்குறாருமா, தன்னை தனக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது. நீங்கள் அரசியலில் வந்து ரிஸ்க் எடுக்கலன்னு நீங்கள் மேலே வரவே முடியாது. நீங்கள் வந்து எந்த ஆபத்தும் எனக்கு வரக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் சிம்மாசனத்தில் உட்காரணும்னா, ராஜா காலத்தில் கூட சண்டை போட்டு தாம்மா வந்திருக்கான். ராஜாக்கள்லாம் சும்மா வந்து உட்காரல, எதிரிகளையெல்லாம் சண்டை போட்டு கொண்டுபிட்டு அப்புறம் தான் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். ராஜாக்களுக்கு அந்த கதைனா, நீங்கள் அதை என்னுடைய எதிரியை அரசியல் ரீதியாக தோக்கடிச்சிட்டு தான் நான் வர முடியும். எந்த இதுவுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு வண்ண வெட்டி சிப்பாயாக உட்காந்துட்டு இருந்தால் எப்படி நடக்கும்? அதனால் பன்னீர்செல்வம் வந்து அவர் எனக்கு என்ன என்னுடைய கணிப்பில் எப்படி போகுதுன்னா, எடப்பா பழனிசாமியினுடைய கருணையினால தான் அவர் இன்னும் ஒருங்கிணைப்பாளரோ ஏதாவது நின்றுக்கிட்டு இருக்காரு. இல்லாட்டி போனால் அரசியல் விட்டு அவர் போய் ரொம்ப காலம் ஆயிடணும். அப்படி தான் என் மனசில் படுது. இதே நிலை நடிச்சுன்னா அவர் பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஏன் பேசுகிறாங்கன்னா, அவருடைய மகன் வந்து டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், மோடி கிட்ட அடிக்கடி போய் பேசுகிறாருங்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி பன்னீர்செல்வம் மகனுடைய தாட்சண்யத்தினால தான் பன்னீர்செல்வத்துக்கு இன்னும் அறிமுகம் இருக்குதுங்கிறது என்னுடைய அனுமானம். அவ்வளோதான். ஸோ சசிகலா வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, ஆனால் வந்து அதிமுக தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாக வைக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அடிப்படை உறுப்பினராக இருந்தால் தான் அதிமுகவாக இருக்க முடியுமா? இப்போ நான் வந்து எம்ஜிஆர் வாழ்க்கிறேன், ஜெயக்குமார் உள்ள தள்ளி வரேன், நீ அடிப்படை உறுப்பினரே இல்லை எப்படி எம்ஜிஆர் வாழ்க்கைன்னு சொன்னேன். என்னங்க இது, காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்களா எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கெல்லாம் காப்பிரைட்டு? யார் இதை பயன்படுத்தினால் சட்டப்படி குற்றவாளின்னு சொல்கிறாங்க ஜெயக்குமார். அது சொல்ல சொல்லுங்கள், உறுப்பினர்கள் அல்லாத யாருமே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கூட பேசினா தப்பு இல்லை, கட்சியை சேராது தான் நினைங்களோ, நானும் கட்சியை சேராது, நம்ம எப்படி அதிமுக பற்றி பேசலாம்? அரசியல்னு வந்துட்டதுக்கு பிறகு அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது, அவங்க பேரை பயன்படுத்தக்கூடாது. அந்த உறுப்பினர்கள் உறுப்பினர் இல்லை, ஒன்றுமே கிடையாது, டம்மி. அப்புறம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்னத்துங்க 10,000 பேர் பின்னாடி ஓடிடுறான், என்னத்துங்க அவ்வளோ பெரிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒன்றுமே இல்லையா ஜெயக்குமார், ஒன்றுமே இல்லையாப்பா. நீ போனால் வருவானா இத்தனை பேர்? நீ போயேன், உன் பின்னாடி எத்தனை தோண்ட தோண்ட வரான்னு காட்டேன். நீ பெரியாளா அந்த அந்தம்மா பெரியாளா? அந்தம்மா மந்திரியாக இருந்ததில்லை, அந்தம்மா சபாநாயகராக இருந்ததில்லை, அந்தம்மா எதுவாகவுமே இருந்ததில்லை உன் கணக்கு பிரகாரம். ஆனால் அந்தம்மா பின்னாடி அத்தனை பேர் ஓடிடுறானு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிற மந்திரி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி சத்தமெல்லாம் ஓடி போயிட்டார, அது எதை காட்டுது? இந்த மாலைக்கிட்ட ஏன் பயப்படுறாரு? ஏதோ ஒன்று இருக்குல்ல, உதற இல்லை நடுங்கிற இல்லை. அப்புறம் அவள் இவ்வளோ உளறு உளறிய மைக் முன்னாடி நின்றுக்கிட்டு அதில் தெரியல நீ எவ்வளோ பயந்து நடிக்கிருந்தா அந்த மாலை பார்த்து பயந்து நடிக்க சக்திமா. அந்த அம்மா ஏதோ ஒன்று வச்சிருக்குது அவங்க, அது அவங்களுக்கு தெரியும். அந்த நிர்வாகிகளாக இருக்கிறவங்களுக்கு அஸ்தியில் ஜுரம் கண்டு இருக்குது. தொண்டர்கள் வந்து அந்தம்மா பின்னாடி நிற்கிறதுக்கு தயாராக இருக்கான், அதை காட்டுறாங்க அவங்க, அதை அவங்க நிரூபிக்கிறாங்க. ஒரு தடவை நிரூபிக்க அவங்க வரும்போது இப்போ அந்தம்மா காசு கொடுத்து கூப்பிடுது, நானும் காசு கொடுத்தா வந்துடுவாங்களா? என்கிட்டே காசு இருக்குதுன்னு வச்சுக்கங்க, என்கிட்ட இல்லை அது வேறு. காசு கொடுத்தேன் நான் வந்துடுவாங்களா? யாரோ ஒரு பரம்புக்கு வந்து காசு கொடுக்கலாம் வர்றான் போடா அப்படின்ட்டு போயிட மாட்டான். அடிப்படையில் ஏதோ ஒரு தலைமை பதவி இருக்கணுமா? இருந்தால் தான் மக்கள் அங்கீகாரம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குதுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இல்லைன்னு சொன்னால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. எதிர்காலத்தை உணராமல் ஒரு ராஜதந்திரமாக நடக்காமல் பைத்தியக்காரத்தனவங்க போயிட்டுருக்கீங்க. அந்த பைத்தியக்காரத்தனவங்க வார்த்தையை உபயோகப்படுத்த தப்பாடுத்துக்காதீங்க, வேறு வழி இல்லை இதுக்கு. அதை தவிர நல்ல வார்த்தை எனக்கு கிடைக்கல, இது மட்டும் இது சரியில்லை. அரசியலில் வந்து நீங்கள் யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி வந்து அதிமுகவை ஜானகி அவர்கள் விட்டு கொடுத்தாங்களோ, ஜெயலலிதாவுக்கு விட்டு கொடுத்தாங்களோ, அது மாதிரி திருமதி சசிகலா அவர்கள் விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு விட்டு கொடுக்கணும்? எடப்பாடி அவர்களுக்கு. அதுக்கு இவர் ஏஜென்ட், அவர்
ஏம்மா இவங்களே சம்பாதிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், இவங்களே வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும், இவங்களே மந்திரியாக இருக்கணும், இவங்களையெல்லாம் கொண்டு உட்கார வச்சு அந்தமாக வரக்கூடாது, விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அது நல்லா இருக்குது. இந்த அந்த காலத்தில் படத்தில் காட்டுவாங்க, இந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு வந்த உடனே இவன் சொத்தையெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டு உன் பொண்ணை அனுப்பிச்சிருவாங்க. அது ஒரு படத்தில் தான் சொல்லுவேன், கட்டை வேட்டையோடு வெளியே போன்னு சொல்கிறாருங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு பார்க்க போகிற இடத்துல பொண்ணை பெற்றவங்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தாலும் கேட்குறாரு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீ பாரு அறியா தெருவுக்கு போறதன்மையோடு இருக்கணும் அப்படின்னு. அப்போ இப்போ இவன் ஏன் அந்த பெருந்தன்மை இவங்களுக்கு இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஒரு பெண் வந்து கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட அவங்களுக்கே அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது. இவங்க தான் இருந்தீங்களே, இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, 10 வருஷம் ஆண்டிங்களாம்மா, 10 வருஷம் அனுபவிச்சிங்களே சொகுசான வாழ்க்கையை, அப்புறம் இன்னுமா நீங்களே இருக்கணும், ஏன் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது? பெருந்தன்மை காட்ட வேண்டியது ஜெயக்குமார் தான். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ வந்து சசிகலா அவர்கள் தொடர்ந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 முறை ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து சும்மா தான், அது ஒரு ட்ராமா, நாங்கள் வந்து மக்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு ட்ராமா மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா சசிகலா வெளியமிச்சிட்டாங்கன்னு சொன்னபோது நாங்களாம் அதை நம்பலை. ஏன்னா ஜெயலலிதாவுடைய எல்லா சொத்துக்களிலும் சசிகலா ஒரு பார்ட்னராக இருக்கிறாருங்கிறது ஒரு தகவல். எதுவுமே சசிகலா ஜெயலலிதாவால் தன்னிச்சையாக செய்யவே முடியாத அளவுக்கு ஜெயலலிதாவினுடைய அத்தனை சொத்துக்களும் சசிகலாவினுடைய பிடியில் இருக்கிறதுனால சசிகலாவை வெளியே அனுப்பிச்சிட்டு ஜெயலலிதாவால் இயங்கவே முடியாது. பொருளாதார ரீதியாக பெருசாக அடிபடுவாங்க, எதையுமே அவங்க கை வைக்க முடியாது. பணம் 10 ரூபா பணம் எடுக்கிறது கூட அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தன் கைக்குள்ளார வச்சுருந்தது சசிகலா. அதனால் அவங்கள வெளியே அனுப்பிச்சாங்கன்னும் போது எங்களை போன்ற நெருக்கமாக இருந்தவர்களும் நன்றாக தெரியுது ஒரு நாடகம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மக்கள் மத்தியில் உடனே எப்படி அவங்க பொங்கி எழுந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதிக்காரருங்களா, ஜெயலலிதா ஜாதிக்காரங்க, ஆஹா அழிந்தது ஒழிஞ்சது எண்ணம் கையில் வந்து விட்டது, என்ன ஆட்டம், துக்களங்களை வந்து கட்டுரைகள் எப்படி ஜெயலலிதா வாழ்க, அவங்கக்கிட்ட வந்துருச்சான் உடனே சோயா என்ன பண்ணார் தெரியுமில்ல. அது அதாவது சாராயத்தை பற்றி ஊரில் இல்லாத கதையெல்லாம் பேசின ஆள் அவர் மகனை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறாருன்னா, மைடாஸ் கம்பெனியில், அதாவது சாராய ஆலைகளுக்கெல்லாம் தலைமையகமாக இருக்கிற அந்த மைடாஸ் கம்பெனிக்கு எம்டியாக உட்கார்றாரு. ஸோ அதான் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அது நாடகம் இல்லைன்னா எதுக்கு இந்த மைடாஸோட நிர்வாகிகளை நீக்கிட்டு ஸோ அவர்கள் மகனை வைக்கணும்? நாடகம் போது கொஞ்சமாவது ரியலிசம் வேணாமாம்மா, கொஞ்சமாவது நீங்கள் நம்ப வேணாமா? அதுக்காக சில இடங்கள்லாம் கொடுத்தாங்க. சோவனுடைய வீட்டு அது அது ஜெயலலிதாவுடைய போலீஸ் தோட்டத்து நிர்வாகமே அவங்க கைக்கு வந்துருச்சு. நிர்வாகமே வந்து சசிகலா வேறு வீட்டுக்கே போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஐயோ அந்த பரிதாபம், சசிகலாவின் நினைவை பார்த்தா அழுகை வருகிறது. அதாவது எவ்வளோ ஒழிஞ்சாங்க அழிஞ்சாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, 3 மாசமாக 4 மாசமாக தான், அவ்வளோதான் வந்தாச்சு. ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க, அது சோவுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம நல்லா இது பண்ணிட்டாங்கன்னு. சோ ஆனால் அந்த 4 மாதத்தில் நல்லபடியாகவே இருந்தார் நாங்கள், நல்லபடியாக இருந்தார் நாங்கள். அது உலகத்துக்கு உபதேசம் பண்ணுற உத்தமர் வரும் சோ, சாராயங்காச்சர திமுகவினர் இவர் இடம் கிடைச்சோ. இவங்க அப்பா தான் ராமசாமி உடைய சாராய அதிபர் இருக்கார், அவருக்கு அட்வைசர், அந்த கம்பெனிக்கு அட்வைசர், ஓரியன் கெமிக்கல்ஸ்ன்னு பேர். அந்த ஓரியன் கெமிக்கல்ஸுக்கு அட்வைசர் யாருன்னா சோ ராமசாமியினுடைய அப்பா சீனிவாசன் தான், அவர் தான் அட்வைசர். சாராயங்காச்சர்வங்களுக்கெல்லாம் யாரா நாங்கள், இவங்க குடும்பம் தான். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சாராயங்காச்சுங்கிறவர்கள் அது இதுன்னு ஊரில் இல்லாத உபதேசமெல்லாம் பண்ணுற ஆள், அந்த ஆள் தான் அது மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவார். இன்றைக்கி மிகச்சிறந்த நடிகன் உலகத்தில் ஒருத்தன் இருக்காருன்னா அது சோ ராமசாமி தான். யோக்கிய மாதிரி வேஷம் போடுறதுக்கு அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பேர். அவ்வளோ தூரத்துக்கு சினிமா உலகத்தில் அவரை பற்றிலாம் பேசுவாங்க. அவர் பிளான் பண்ணி அவரை வாயை அடைக்கிறதுக்காக, ஏன்னா ஜெயலலிதாவுடைய சினிமா பிரவேசம் எல்லாத்துக்குமே சோ ராமசாமி ஒரு காரணம். அவர் வந்து ஒரு நாடக குரூப் வச்சுருந்தார், அதில் எபிசல்னு ஒரு ட்ராமா போட்டாங்க, இங்கிலீஷ் ட்ராமா. அந்த இங்கிலீஷ் ட்ராமா வந்து எழுதுனது, அதை தயாரித்தது எல்லாமே வந்து அப்போது ஜனாதிபதியாக இருந்த வி.வி. கிருவுடைய மகன் தான் அதெல்லாம் நடத்தினார். அதில் தான் ஜெயலலிதா முதல் முறையாக ஒரு நடிகையாக உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கன்னட படத்தில் சின்னத கும்பேங்கிற படத்தில் டான்ஸரெல்லாம் அறிமுக ஆகி அங்கே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தமிழுக்கு கொண்டு வந்தாங்க, சிறிதரம் தமிழுக்கு கொண்டு வந்தது அது அது மாதிரி இது. அதனால் சோவனுடைய நாடகங்கள் அந்தம்மா சின்ன பொண்ணாக இருக்கும்போதே பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சோ மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால் சோவனுடைய திருப்திக்காக ஒரு நாடகத்தை ஒன்று நடித்தாங்க. சோ அதுக்கு சரியாக கணிக்காமல் நிஜமாகவே அவங்க போயிட்டாங்கன்னு உள்ளே போய் தான் ஏமாற்றப்பட்டவங்கிறது வெளியில் அப்புறம் தெரிஞ்சது, அப்புறம் வந்துட்டார் அவர். அதுதான் அந்த சசிகலா வெளியேற்றப்பட்ட நாடகம்னு அவங்க சொன்னது உண்மை,
அதில் எந்த பொய்யுமே கிடையாது. நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தெரியும். வெளியே அனுப்பிச்சிட்டு ஜெயலலிதாவில் தனியாக இயங்கவே முடியாது. எல்லாமே அவங்க பிடியில் இருந்தது. எப்படி அவங்கள அனுப்ப முடியும்? நடக்கவே நடக்காது அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஆடியோ அரசியலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேட்டிகளெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் மதுசூதனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு அவங்க தயாராகிட்டாங்களா போயிட்டாங்களா? அப்படிதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு இவங்க தயாராகிட்டாங்க, பிஜேபி அவங்கள அனுமதிக்குமாங்கிறது பார்க்கணும். இவங்க எந்த தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு இவங்க வரலாங்கிறத அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூப்பிட்டுருக்க ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே பெரிய பயங்கரமான வரவேற்பு, இதெல்லாம் பிரம்மாண்டமாக எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து நான் அரசியலேருந்து விலகி விட்டேன் நாங்கள், ஏன்னா அங்கேருந்து உத்தரவு, சும்மா கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு பேசாமல் இரு, எலெக்ஷன் முடிவில் பேசாமல் போயிட்டாங்க, முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு என்ன காரணத்துக்காகவோ அவங்கள மறுபடியும் ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விட்டு கட்சியை ரெண்டாக உடைச்சிட்டாங்க. பிஜேபியை பொறுத்தவரையிலும் அண்ணா திமுகவை ரெண்டாக பிளவுபடுத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டம் ஒன்று, சசிகலா கூட்டம் ஒன்றுன்னு பிளவுபடுத்தாரு. தொண்டர்கள் பெரும்பாலும் வந்து சசிகலா பக்கம் போயிட்டாங்க, நிர்வாகிகள் பெரும்பாலும் பழனிசாமி பக்கம் போயிட்டாங்க, கட்சி ரெண்டாயிடுச்சு. இந்த ரெண்டான பிளவில் மீன் பிடிக்க போகிறது யாருன்னா பிஜேபி. இந்த தொண்டர்கள்லாம் நம்ம பக்கம் வளைக்க முடியுமாங்கிறதுக்கு தான் அண்ணாமலை மாதிரி ஆட்களை உள்ளே போட்டிருக்காங்க. அந்த முருகன்றவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு பிளவுபட்டிருக்கோம், அதிமுக தொண்டர்களை நம்ம கைவசப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இன்றைக்கி வந்து சசிகலாவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி ஒரு வேளை நடந்துருச்சுன்னா சசிகலா வந்து மீண்டும் காணாமல் போய்விடுவார். சார், நீங்கள் ஏற்கனவே பேசும்போது திராவிட கட்சிகள் நல்லா இருக்கணும்னா சசிகலா வந்து அதிமுகவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. ஸோ நல்லா இருக்கணும்னா பிஜேபி இல்லாமல் அது நல்லா இருக்கணும் அப்படின்றத மீன் பண்ணுறீங்களா? ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு ஆரம்பித்து வந்தவர் ஒரு மலையாளி, அதை தொடர்ந்து அதை அனுபவித்த சந்தோஷம் கொண்டாடிட்டு இருந்தவர் ஒரு கன்னடக்காரி, தமிழர்களே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இயக்கம் வந்து அதிமுக. அதில் திராவிடன் இருந்துக்கிட்டு அண்ணா படம் இருந்ததுனால எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஆளுகிட்ட சிக்கிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். சசிகலா வந்து மேலே வந்தது ஒரு தமிழச்சிக்கிட்ட போகுது, அந்த அடிப்படையில் நாங்கள் போனோம். பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வந்தபோது நான் ஒரு டிவியில் சொன்னேன், முதன்முறையாக ஒரு தமிழர் அதிமுகவுக்கு தலைவராக வந்திருக்கிற வகையில் நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முறையில் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்னு நான் ஒரு தொலைக்காட்சியில் எடுத்துல அதுதான் சொன்னேன். அந்த வகையில் தான் எங்கள் பொறுத்தவரையிலும் ஒரு தமிழச்சி கையில் இருக்கிறத நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி தான் பழனிசாமி ஒரு தமிழன் தான். இன்றைக்கி ரெண்டு தமிழர்கள் கையில் தான் அது அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா திமுக இல்லை வந்து மத்தியில் ஒன்றிய அரசனுடைய அட்டகாசத்தினால திமுகவுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதிமுக வந்து அதை காப்பாற்றணும். அப்போ அப்படி தான் இந்திரா காந்தி காலத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய சோதனையெல்லாம் வந்து கட்சி ரெண்டாக பிறந்த போது எம்ஜிஆர் அதிமுகன்னு ஆரம்பித்தார். அதிமுகன்னு ஆரம்பித்த போது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இவர் காங்கிரஸில் கொண்டு போய் சேர்த்திடுவார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணார், நானே தலைவன் இது திராவிட இயக்கம்தான்ட்டார். இந்திரா காந்தி ஏமாந்து போனாங்க, பெரிய அடி. காங்கிரஸுக்கு அப்படியே போயிருந்திருக்க வேண்டிய ஒரு திராவிட இயக்கம் தப்பிச்சதுக்கு காரணம் எம்ஜிஆர் வந்து தனி கட்சியாக மாற்றி அதை திராவிட இயக்கமாக மாற்றினது. அந்த வகையில் தான் எனக்கு எம்ஜிஆர் மேலே இருக்கிற மரியாதை. திராவிட இயக்கத்தை காப்பாற்றின அந்த சூழ்நிலையில் காப்பாற்றினதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆக அவர் மேலே அதனால தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. அந்த வகையில் தான் வீரமணி போன்றவர்கள்லாம், ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் ஆதரித்ததுக்கு காரணமும் பெரியார் அவர் ஆதரித்ததுக்கு காரணமும் காங்கிரஸ் பக்கம் இது முழுக்க போயிடாமல் அந்த தொண்டர்களை அப்படியே திராவிடத்தோடைய வச்சிருந்ததுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அவருடைய செல்வாக்கும் அந்த கரிஷ்மாவும் அந்த இயக்கத்தை கட்டுப்பாடாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தங்கிற முறையில் எல்லாருமே ஆதரித்தோம். அதுதான் எம்ஜிஆர் மேலே எங்களுக்கு இருக்கிற மரியாதை. அதே தான் இப்போ சசிகலா மேலே எங்களுக்கு. அதிமுக இருக்கணும், திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, இதுக்குள்ளே தான் இருக்கணும். இன்றைக்கி வரலாம் அப்படி தான் இருந்துக்கிட்டு இனிமேலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நாம் வந்து சமூக ரீதியாக போகிறோம், அரசியல் ரீதியாக போகிறத விட சமூக நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக பாடுபடுறது திராவிட இயக்கம். அந்த இயக்கங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நாம் அவங்கள காப்பாற்றி ஆகணுங்கிறது என்னை போன்றவருடைய எண்ணம். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு எதிர்க்கட்சி நாங்கள் தான், நாங்கள் தான் எதிரணி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எப்படி பார்க்குறீங்க? அதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அதிமுக காலி ஆகிடும், அந்த தொண்டர்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக அப்படியே அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறத ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அந்த 1.5 கோடி தொண்டர்களும் பாஜகவுக்கு வந்துடுவாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே நடக்கிறது என்னன்னா எல்லாம் திமுகவுக்கு போயிட்டுருக்குறாங்க. இவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தாங்கன்னா இவர் பிஜேபியில் இருக்கவங்களும் திமுக, ஏன்னா நேற்று எஸ்வி சேகர் ஒன்று பேசினார்,
திமுக நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, பயம் வந்துருச்சு, உள்ள திட போறாங்க பயம் வந்துருச்சு, ரெடி ஆகிட்டாரு சேகர் ஐயர். நாளைக்கு தளபதியை பார்த்து மாலை போட்டு, தலைவா உன்னுடைய ஆட்சி தான் நடக்கும், உன்னோட ஆட்சிக்கிறதுக்கு ஆளுங்க. முதல்ல அண்ணாமலை இந்த எஸ்வி சேகர் மாதிரி ஆளெல்லாம் வெளிப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாஜக வந்து இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடல் வத்தி கருவாடு திங்க காத்திருந்து குடல் வத்தி செத்ததான் கொக்குன்னுவாங்க. அதாவது கடல் பூரா வத்தி போய் மீனெல்லாம் கருவாறாகிறவர்களும் காத்திருந்து அந்த கருவாடெல்லாம் சாப்பிட்றலான்னு நினச்சிட்டு கொக்கு வந்து பசியாக பசியிலேயே இருந்த மாதிரி அந்த கொக்கு மாதிரி அண்ணாமலை ஆகிடக்கூடாது அவருக்கு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார்.